கீரைகளின் அரசன், அதுதான் இந்த முருங்கைக்கீரை. இதைத்தான் நம்ம பறவைகளுக்கு தரப்போகிறோம். இந்த முருங்கைக்கீரைகளில் ஏற்கனவே நிறைய இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை கொடுக்கறதால நம்ம பறவைகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தனித்தனியாக பறவைகளுக்கு கால்சியம், இரும்புக்கு தனியாக ஒரு மெடிசின் கொடுக்குறோம், நிறைய சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியெல்லாம் அது தேவையில்லாமல் நிறைய கொடுக்கறதுக்கு நம்ம டைரெக்டாகவே இந்த முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கும்போது பறவைகளுக்கு அதுக்கு தேவையான இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி இது எல்லாமே முருங்கைக்கீரையிலேருந்தே எடுத்துகிறோம். இந்த முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடவும் செய்யும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே நீங்கள் கொடுக்கக்கூடிய விட்டமின், மினரல், மெடிசின்ஸ் கூட அதிகப்படியாக கொடுக்கும்போது பறவைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துடும், சைட் எஃபெக்ட்னால ப்ரீடிங்கே ஆகாமல் கூட போயிடும். ஸோ நீங்கள் இந்த இயற்கை முறையிலேயே பறவைகளை பழக்கி அதுகளுக்கு உணவாக கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா பறவைகளுக்கு ஆயுள் காலமும் நல்லா இருக்கும், அதோட ரிசல்ட்டும் நல்ல அருமையான ரிசல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் வயக்ரா, ஸோ ப்ரீடிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பாய்.